Hello students, welcome back to this channel. In the video, Tamil Nadu State Board Syllabus 12th வகுப்புல உள்ள இயற்பியல்ல முதலாம் பாடம் நிலை மின்னியல்ல உள்ள புக் பேக் MCQs அதாவது புக் பேக்ல உள்ள பயிற்சி வினாக்கள்ல உள்ள சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுது அதுல உள்ள வினாக்களை விளக்கங்களோட பார்க்க போறோம். பொதுவா அந்த சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுறதுல ஃபிசிக்ஸ் பொறுத்த அளவுல ABCD அந்த விடைகளை மட்டும் மனப்பாடம் பண்றது எந்த விதத்திலும் யூஸ் ஆகாது. அந்த வினாவை புரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம சால்வ் பண்ணி விடையை கண்டுபிடிக்கணும். அதுதான் நமக்கு எல்லா வகையிலும் பயனுள்ளதாக இருக்கும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் க்வெஸ்சனை பார்ப்போம். இந்த ஃபர்ஸ்ட் க்வெஸ்சனை பார்க்கறதுக்கு முன்னால அதுக்குரிய படத்தை பார்ப்போம். இப்போ இந்த படத்தை பார்த்தீங்கன்னா இதுல என்ன தெரியுது, இப்போ ரெண்டு புள்ளி மின்னூட்டங்கள் இருக்கு, ரெண்டுமே என்னது மைனஸ் கியூ. இப்போ இதனுடைய மையத்தில் அதே அளவு உள்ள ஒரு பிளஸ் கியூ ஒரு நேர் மின்னூட்டத்தை வைக்கிறோம். இப்போ இந்த நேர் மின்னூட்டத்தை எந்த திசையில் நகர்த்தினா, அதாவது இது வந்து A1 டைரக்ஷன், இது வந்து A2 டைரக்ஷன். இப்போ இந்த A1 டைரக்ஷன்லேயோ அல்லது A2 டைரக்ஷன்லேயோ நகர்த்தினா அது வந்து திரும்ப அதனுடைய பழைய நிலைமைக்கு வரணும். அப்படி வந்துச்சுன்னா இந்த மின்னூட்டம் பிளஸ் கியூ சமநிலையில் இருக்குன்னு அர்த்தம். அப்படி வரலைன்னா அது சமநிலையில் இல்லைன்னு அர்த்தம். இப்போ நம்ம இதை A1 A2 டைரக்ஷன்லையும் நகர்த்தி பார்க்கலாம், அல்லது செங்குத்தா B1 B2 இந்த டைரக்ஷன்லையும் மேல் அல்லது கீழ் நோக்கி நகர்த்தினா அது மீண்டும் எங்கே வரணும், தன்னுடைய பழைய நிலையான இந்த P என்ற இந்த புள்ளிக்கு வரணும். அப்படி வந்துச்சுன்னா இந்த பிளஸ் கியூ வந்து சமநிலையில் இருக்கும். இப்போ இதுதான் வினா. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா எந்த டைரக்ஷனில், அதாவது A1 மற்றும் A2, அதாவது A1 திசையிலோ அல்லது A2 திசையிலோ நகர்த்தினா அது சமநிலையில் இருக்குமா, அல்லது B1 மற்றும் B2 டைரக்ஷனில் நகர்த்தினா அது சமநிலையில் இருக்குமா, அதாவது பழைய நிலைக்கு வருமா, அல்லது இரு திசைகளிலும் A1 A2 B1 B2 ரெண்டு திசைகளில் நகர்த்தினாலும் அது சமநிலையில் இருக்குமா, நாலாவது ஆப்ஷன் எந்த பக்கம் நகர்த்தினாலும் அது சமநிலைகளில் இருக்காது. இது நாளில் எது சரியான விடைன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம வினாவை படித்தோம்னா நமக்கு புரியும். இப்போ இந்த வினாவை பார்த்தீங்கன்னா மைனஸ் கியூ மின்னூட்ட மதிப்புள்ள இரு புள்ளி மின்துகள்கள் படத்தில் உள்ளவாறு வைக்கப்பட்டுள்ளன, இவற்றிற்கு நடுவில் பி என்ற புள்ளியில் பிளஸ் கியூ மதிப்புள்ள மூன்றாவது மின்துகள் வைக்கப்படுகிறது, பியில் இருந்து அம்பு குறியிட்டு காட்டப்பட்டுள்ள திசைகளில் சிறிய தொலைவுகளுக்கு பிளஸ் கியூ மின்துகள் நகர்த்தப்பட்டால் எந்த திசை அல்லது திசைகளில் இடப்பெயர்ச்சியை பொறுத்து பிளஸ் கியூ ஆனது சமநிலையில் இருக்கும். இதுதான் வந்து கேள்வி. இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணுவோம். இப்போ இந்த டயக்ராமை பாருங்க. இப்போ இதுதான் அந்த மைய புள்ளி. இப்போ இந்த பிளஸ் கியூ என்ற மின்னூட்டத்தை நான் வந்து இப்போ எந்த டைரக்ஷனில் நகர்த்தியிருக்கிறேன், இந்த அம்புக்குறியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும், A1 அப்படின்ற டைரக்ஷனில் நகர்த்தியிருக்கேன். அப்போ என்ன ஆகும்னா இப்போ இந்த மைனஸ் கியூக்கும் பிளஸ் கியூக்கும் இடையில உள்ள அந்த தொலைவு வந்து என்ன செஞ்சிருச்சு, குறைந்து விட்டது. அப்போ இவற்றிற்கு இடையே உள்ள அந்த கவர்ச்சி விசையானது என்ன செய்யும், அதிகரிக்கும். அப்போ இது ரெண்டுக்கும் இடையில உள்ள கவர்ச்சி விசையை விட இந்த பிளஸ் கியூக்கும் இந்த மைனஸ் கியூக்கும் இடையில உள்ள கவர்ச்சி விசை குறைவாக தான் இருக்கும். அதைத்தான் நான் இப்போ இங்கே என்ன செஞ்சிருக்கேன், இங்கே இப்படி எழுதியிருக்கேன், அதாவது F1 இஸ் கிரேட்டர் தென் F2. அப்படி இருக்கிறனால இது வந்து அதிகமான கவர்ச்சி விசையினால இந்த பிளஸ் கியூவை அப்படியே பிடிச்சு வச்சுக்கிறோம், திரும்ப பழைய நிலைக்கு விடாது. தேர்ஃபோர் பிளஸ் கியூ மீண்டும் பழைய நிலைக்கு திரும்பாது. இதேதான் இப்போ இந்த பிளஸ் கியூ எங்கிருந்து இந்த A1 டைரக்ஷன்ல நகர்த்தாம A2ன்றது இந்த திசை, இந்த திசையில நான் நகர்த்தினேனாலும் இந்த பிளஸ் கியூ எங்க வரும், இந்த மைனஸ் கியூக்கு பக்கத்துல வந்துடும். அப்ப இந்த மைனஸ் கியூக்கும் இந்த பிளஸ் கியூக்கும் இடையில உள்ள கவர்ச்சி விசை என்ன செஞ்சிடும், அதிகமாயிரும். எதை விட, இந்த விசையை விட இந்த விசை அதிகமாயிரும். அதனால மறுபடியும் இது என்ன செய்யாது, பழைய நிலைக்கு வராது. அப்ப A1 மற்றும் A2 இந்த ரெண்டு திசைகள்ல எந்த பக்கம் இந்த பிளஸ் கியூவை நகர்த்தினாலும் அது மீண்டும் தன்னுடைய பழைய நிலைக்கு வராது, அப்ப வந்து சமநிலையில் இருக்காது. இப்ப அடுத்து நம்ம என்ன செய்யலாம்னா இந்த இடத்துல இருக்கிற பிளஸ் கியூவை மேலும் கீழும் நகர்த்தி பார்க்கலாம். இப்ப இந்த டயக்ராம் பாருங்க, இங்க என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா இங்க மைனஸ் கியூ இருக்கு, இங்க மைனஸ் கியூ இருக்கு, இந்த இடத்துல பிளஸ் கியூ மொதல் இருந்துச்சு. இது B1 டைரக்ஷன் மேல் நோக்கி, இது B2 டைரக்ஷன். இப்ப B1 டைரக்ஷனை நோக்கி நான் என்ன செஞ்சிருக்கேன்,
இந்த பிளஸ் கியூவை நகர்த்தி இருக்கிறோம். அப்ப என்ன ஆகும் சொன்னா, இந்த பிளஸ் கியூக்கும் இந்த மைனஸ் கியூக்கும் இடையில உள்ள தொலைவு மற்றும் இந்த பிளஸ் கியூக்கும் இந்த மைனஸ் கியூக்கும் இடையில உள்ள தொலைவு ரெண்டுமே எப்படி இருக்கும், ஈக்குவலா இருக்கும். அப்படி சமமா இருக்கிறனால இவற்றிற்கிடையே உள்ள விசை F1 இவற்றிற்கிடையே உள்ள விசை F2 சமமா இருக்கும். அப்ப ரெண்டு சமமான விசைகள் இந்த பிளஸ் கியூ மேல செயல்படுறதுனால அந்த ரெண்டு விசைகளின் தொகுபயன் எந்த டைரக்ஷன்ல இருக்கும்னா கீழ் நோக்கி இருக்கும். அப்ப அது என்ன செஞ்சிடும், பழைய நிலைக்கு வந்துடும். இதே போலதான் இப்ப பிளஸ் கியூவை இப்ப மறுபடியும் எந்த பக்கம் நகர்த்தலாம், நம்ம B2 இந்த கீழ் நோக்கிய திசையில நகர்த்துறோம்னு வச்சுக்க, அப்பயும் அதே தான் நடக்கும். ரெண்டுக்கும் இடையில உள்ள தொலைவு சமமா இருக்கும். அப்ப ரெண்டுக்கும் இடையில உள்ள இந்த மைனஸ் கியூக்கும் இந்த பிளஸ் கியூக்கும் இந்த மைனஸ் கியூக்கும் இந்த பிளஸ் கியூக்கும் இடையில உள்ள விசைகளும் சமமாக இருப்பதுனால இந்த கேஸ்ல வந்து தொகுபயன் விசை எந்த டைரக்ஷன்ல செயல்படும்னா மேல் நோக்கி செயல்படும். அப்ப மறுபடியும் இந்த பிளஸ் கியூ என்ன செஞ்சிடும், தன்னுடைய பழைய நிலைக்கு திரும்பிவிடும். அப்ப இந்த B1 மற்றும் B2 இந்த ரெண்டு திசைகள்ல எந்த திசைகளை நகர்த்தினாலும் இந்த பிளஸ் கியூ எதுல இருக்குன்னு அர்த்தம், சமநிலையில் இருக்கும் அப்படின்றதுதான் இதனுடைய அர்த்தம். அதான் கீழே போட்டிருக்காங்க, நிகர விசை பிளஸ் கியூ மின் துகளை மீண்டும் பழைய நிலைக்கு கொண்டு வரும். அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த பிளஸ் கியூன்ற மின்னூட்டத்தை B1 மற்றும் B2 திசைகளில் மின் துகள் இடப்பெயர்ச்சியை பொறுத்து சமநிலையில் இருக்கும். அப்ப B1 B2 டைரக்ஷன்ல மட்டும்தான் இந்த பிளஸ் கியூன்ற மின்னோட்டம் எதுல இருக்குது, இடப்பெயர்ச்சியை பொறுத்து சமநிலையில் இருக்கும். அப்படின்னா என்ன, தன்னுடைய பழைய நிலைக்கு வரும் அர்த்தம். அப்ப அவங்க கேட்ட கேள்விக்கு விடை வந்து என்னன்னா B, ஆப்ஷன் B தான், B1 மற்றும் B2. சோ அடுத்த வினாவை அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். Like, share and comment and subscribe our channel and click the bell button for more videos. Thank you.